ஹாப்பி பேம் வெல்கம் டு ப்ராப்பர் அண்ட் ப்ளாக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பேன். சரி, ஒரு ரைட்டு இன்னைக்கு என்ன வீட்டில் எதாவது பார்ப்போன்னா, அதாவது ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா காலம் போன கடைசி மாதிரி நம்ம அண்ணன் வீட்டுக்கு போயிட்டோம். ரொம்ப நாள் கழிச்சு போன பண்ணியத்துக்கு ஸோ அண்ணன் உள்ளே வந்துட்டியும் வாங்க தம்பிங்களா சாப்பிடுங்க என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லி கேட்டாப்புல. ஒன்றும் இல்லை, சும்மா பார்த்துட்டு போகலாம், ரொம்ப நாள் ஆச்சுல அப்படின்னு சொல்லிட்டு புறாக்களையும் பார்த்துக்க ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு நானும் நம்ம தம்பி காசையும் தான் போயிடும்ப்பா. ஸோ போயிட்டு புறாங்க எல்லாமே பரவாயில்ல. அண்ணன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே புறாங்கெல்லாம் குறைச்சிட்டா இருப்பான். அந்த சீசனுக்கு ரொம்ப உரைச்சிட்டா இருப்பா முன்னாடி. எப்படி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 3 வாரம் 4 வாரம் இருக்கும், 1 மாசமே இருக்கும். அதுக்கு முன்னாடி பொங்கலுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்போம் அண்ணன் வீடியோ. வேணா நம்ம சேனலில் இருக்கும், போய் பார்த்துக்குங்க. அப்போ எவ்வளோ புறாங்க இருக்குங்க, இப்போ அது கம்மியாக எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்குங்க. அதே போல் தான்ப்பா அண்ணன் பார்த்தீங்கன்னா கட்டு சேவை வளர்க்குறதுல வல்லவர்னு சொல்லலாம். கட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கட்டில் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருக்காருப்பா. ஸோ அதை பற்றினா பேசுனா அதெல்லாம் இல்லீகல் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அதை பற்றி பேச வேணாம். அப்போ சும்மா என்னென்ன சேவை வச்சிருக்காரு இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பெரிய பெரிய சேவலாம் இருந்துச்சுப்பா. அதுக்கப்புறம் கட்டில் ஜெயிச்சும் பார்த்தீங்கன்னாக்க இறந்து போயிடுச்சுங்க. சரி, ஓகே, ரைட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன சேவலாம் வச்சிருக்காங்க, புறாங்கெல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே, பார்ப்பதைக்கு வீடியோக்குள்ளே போகலாமா? வீடியோ பார்க்குறோமா? இப்போ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம், மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்னா டாக்கு டாக்குன்னு வரும். சரி, ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ், இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் புறாவளை பற்றி மட்டும்தான் போட்டுட்டு இருந்தோம். அப்புறம் பொன்மலை சந்தையில் இருந்தால் அந்த சேவை இதெல்லாம் பற்றி நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிங்க. நீங்களும் போடுங்க ப்ரோ அப்படின்ட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுங்கன்ட்டு. ஸோ சேவலை பற்றி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் போட்டால் உங்களுக்கே தெரியும் என்ன கதி நடக்கும்ன்ட்டு. போடா தம்பி வீட்டுக்கு அப்படின்ட்டு தலையில் துண்டை போட்டு அவங்களாவே துண்டை ஒன்று வாங்கி போட்டு அமுச்சு விட்ருவாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம போடாமல் இருந்தோம். அண்ணன் பார்த்திங்கன்னா நிறைய கட்டு சேவை வச்சுருந்தாப்பில், எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குப்பா, பட் உங்கள்கிட்ட காட்டாத காரணம் பார்த்திங்கன்னா சேனலில் போட முடியாது. அதனால தான் இன்ஸ்டாவில் என்ன வேணால் போட்டுக்கடா அப்படின்றாங்க. ஆனால் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா போட முடியாது. ஸோ யூடியூப்பில் போட்டோம் அப்படின்னாக்க அவ்வளோதான். சரி, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா கோழியெல்லாம் ஒவ்வொன்றா பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா மிளகா ஆனியெல்லாம் வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த இடி இடிச்சா அந்த சீசனுக்கு என்னென்ன ஆகும்ட்டு அதுக்கெல்லாம் தனியாக வீடியோ நிறைய வீடியோ இருக்குதுப்பா. அதெல்லாம் போடலான்னு ஆசை, பட் என்ன பண்ணுறது, கண்டென்ட்டுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கோழிங்க எல்லாம் இருக்குதுங்க, ஆனால் போட முடியாத சூழ்நிலை. சரி, ஓகே, யாருக்கா பர்சனல் இன்ஃபர்மேஷன் நம்மள்ட்ட கேட்டுங்க, பேசிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கோழி அவ்வளோதான் பண்ணிங்க. சும்மா ஒரு கோழி வீடியோ நிறைய பேர் கேட்டுருந்தீங்க, ஒரு 5-10 பேர் வரைக்கும் கேட்டிருப்பீங்க. என்ன ப்ரோ, இது 10 பேர் தான் கேட்டிருக்காங்களா அப்படின்னு நினைக்கிறீங்க? 10 பேர் கேட்டிருக்காங்க, இப்போ போதும், அதுவே போதும் நமக்கு. ஸோ 10 பேர் கேட்டாலே போதும். அதனால் அவங்களுக்காண்டி தான் வீடியோ எடிட் பண்ணி போடுறது. நிறைய வியூஸ் எல்லாம் ஒன்றும் அந்த வீடியோக்கும் வரல. ஸோ 300-400 அந்த மாதிரி வியூஸ் தான் வருது. பரவாயில்ல விடுங்க, நம்மளை சுற்றி 400 பேர் பார்க்குறாங்களா அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதான். ஸோ வியூஸுக்காண்டி அதிகமாக நான் வீடியோலாம் போடுறதில்லப்பா. சும்மா நம்மளுக்கு ஒரு ஹாபியாக இருக்கட்டும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கட்டும். ஒரு 10 பேர் ரசித்தாலும் ரசிக்கிறாங்கல்ல நம்ம பேச்சை பார்த்து, நம்ம வீடியோலாம் பார்த்து. ஸோ அதனால் நிறையா தெரிஞ்சுக்கிட்டுமே அப்படின்னா ஒவ்வொரு குண்டாவும் போய் எடுக்கிறது, நம்ம கூப்பு அப்டேட் இல்லாமல் ஒவ்வொரு குண்டாவும் போய் எடுக்கிறது காரணம் இதனால தான்ப்பா. அப்புறம் நிறைய பேர் டவுட் இருக்கும், என்ன அப்புறம் இது சேவலெல்லாம் காட்டினீங்க, நல்லா விசிலாட்டமாக மேஞ்சிக்கிட்டு இருந்துச்சு, அலைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு, பார்க்க நல்லாயிருக்கு, புறாவை கூண்டுக்குள்ளேயே காட்டினா எப்படி, கொஞ்சம் திறந்து விட்டு காட்டுங்க அப்படின்ட்டு. திறந்து விட்டால் நம்ம காதோடு அப்புவாங்க வேண்டியதான். ஏன்னா அண்ணன் பார்த்தீங்கன்னா வீட்டில் தான் இருந்தாப்புல, ஆனால் நம்ம சீக்கிரமாக போயிட்டோம். சாயந்தரம் இவ்வளோ புறா இருக்கும் போது இன்னும் தோட்டத்தில் வேறு வச்சுருப்பாப்புல, அதனால் இவ்வளோ புறா இருக்குது, கோழிங்கெல்லாம் இருக்குது, கோழியெல்லாம் அடக்கூட்டி வச்சிருக்காருப்பா எல்லாம் அந்த புறா குண்டுக்குள்ளே தான். இங்கிட்ட காட்டினேன் பார்த்தீங்களா, லெஃப்ட் சைடு. ஸோ அதுங்கக்குள்ளே தான் எல்லாம் இருக்குங்க. ஒரு 7-8 கோழி பார்த்தீங்கன்னா பெருஞ்சாதி கோழி அடக்கூட்டி வச்சிருக்காப்புல. அந்த கோழிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புறா ஒரு அடி அடிச்சிச்சுன்னா புறா தலையை அப்படி கலந்துட்டு வந்துடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது தனியாக அதை தனியாக தான் திறந்து விடுவார். நம்ம போன டைம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோழியாக பார்த்தீங்கன்னா திறந்து விட்டு அதை இழ வச்சு அப்படியே அடைச்சிட்டாரு. ஏன்னா அதுங்கக்குள்ளேயே விட்டோம்னு வைங்களேன், அடிச்சுக்கிட்டு செத்துருங்க. 2 அடக்கோழியுமே சண்டை போட்டுக்குதுங்கப்பா, எடுத்து விட்டு காமிச்சாரு. ஸோ அந்த மாதிரி இருக்கனால நம்ம வந்துட்டு கூண்டை வந்துட்டு திறக்கமில்ல. அதுக்கு தான் அவ்வளோ பெரிய கதை சொன்னவங்களா. அதனால் என்னென்ன புறா இருக்குது, எந்தெந்த புறாவெல்லாம் கொடுத்துட்டாரு. ஸோ இது எல்லாத்தையும் பற்றி நான் இன்னொரு வீடியோ போகும்போது கண்டிப்பாக ஒரு வ்ளாகாக கன்வெர்ட் பண்ணுறேன். அடுத்து வர வழியிலே பார்த்தீங்கன்னா இது ஒரு தம்பி குண்டுப்பா. ஸோ இந்த தம்பி குண்டு பார்த்தீங்கன்னா சின்ன குண்டு தான். இது ஆரம்ப காலத்துலேருந்தே பழங்கால குண்டுன்னு சொல்லலாம், பல வருட குண்டு. ஸோ நான் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த குண்டெல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருந்து இப்போதைக்கு வளர்த்துட்டு வராங்க. என்னென்ன புறாக்கள் இருக்குதுன்னு இதில் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இவங்களும் குறைச்சிட்டாங்கப்பா. ஏன்னா இவங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரோடு இருக்குதுப்பா. அந்த ரோட்டில் வர வெஹிக்கல்ஸில் பார்த்தீங்கன்னா அடிப்பட்டு நிறைய புறா நல்ல நல்ல புறாலாம் செத்து போயிடுச்சுங்கிற காரணத்தினால நிறைய புறாவை குறைச்சி இப்போதைக்கு அளவோட வீட்டில் பழகிக்கும் பார்த்தீங்களா, ரெக்கையோட. ஸோ அந்த மாதிரி புறாக்களை மட்டும், அதாவது வண்டி கிண்டி வந்தால் கூட பறக்கணும், புறா நல்லா திருடாக இருக்கணும், அந்த மாதிரி புறா மட்டும் வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் கழிச்சிட்டாங்க. ஓடெல்லாம் வச்சு நல்லா சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச் ஒன்று இருக்குது. அப்புறம் நான் பார்த்த வரைக்கும் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டுங்களா, 1/4 இன்ச் ஒன்று பார்த்தேன்ப்பா. அப்புறம் தான் இது இருக்குது பாருங்கள், மயில் புறாவில் ஒரு ஜோடி வந்துட்டு மக்கூஸ் கலர், எல்லாமே அவங்க ஃப்ரெண்டு வச்சிருக்காப்புல யாரோ. ஸோ அதனால் குஞ்சு இறக்குறக்கு வாங்கிட்டு வந்தேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாப்புல. அப்புறம் நாட்டு புறாவில் ஒரு செட்டு வச்சுருந்தாங்க, ஒரு ஃபீமேல் ஒன்று வச்சுருந்தாங்க. அப்புறம் தவுடாலில் ஒரு ஜாதா. இவங்களும் பார்த்தீங்கன்னா சண்டை சேவலாம் நல்லா சூப்பராக வச்சுருப்பாங்கப்பா. இங்கே அலையுது பார்த்தீங்களா. ஸோ கட்டுக்கெல்லாம் போகிறவங்க தான். என்ன ஒன்றுப்பா, இதில் ஒரு தகவலையும் பதிவிட ஆசைப்பட்றேன். அதாவது நிறைய வீடியோ நம்மளும் சொல்கிறது தான். இதெல்லாம் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மறைமுகமாக கட்டுக்கு போடுறவங்க. எப்போ பார்த்தீங்கன்னா லீகலாக பர்மிஷன் கொடுத்து வைக்கிறாங்களோ அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா அதெல்லாம் பாரம்பரியமாக நம்ம விளையாட்டை வந்துட்டு
ஒரு போற்று பாதுகாக்கணும்னு கூட சொல்லலாம். இதுக்கெல்லாம் எப்போ வழி பிறக்குன்னு தெரில, தை பிறந்தால் வழி பிறக்குன்றாங்க, ஒரு மண்ணும் பிறக்க மாட்டேங்குது. சரி ஓகே ரைட்டு, நம்ம மட்டும் பேசினா என்ன பண்ணுறது, பார்ப்போம் ஏதாச்சும் ஒரு வீடியோ காலம் வருதா அப்படின்ட்டு. சரி ஓகே ரைட்டுப்பா, எனக்கும் நிறைய நேரம் பேசணும்னு ஆசையாக தான் இருக்குது, பட் இதுக்கு மேலே பேசினோம் அப்படின்னா எதால் அடிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காண்டி நான் விடை பெறுகிறேன். ஓகேலா, இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் கொடுத்துருங்க, மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க நண்பர்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய், பிபிஎஸ்.